நியூ இயர் அதுவுமா தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சூர்யா ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவனுடைய டிரெக்ஷனில் தானா சேர்ந்து கூட்டம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ்க்காக ரெடியாக இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வராகவனுடைய டிரெக்ஷனில் ஒரு புது படம் கமிட் ஆயிருக்காரு. சூர்யா செல்வராகவன் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனே கலக்கலாக இருக்குல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சூர்யாக்கு ஜோடியாக நடிக்க போகிறது சாய் பல்லவி. ஸோ இந்த படம் அவங்களோட கெரியர்லையும் ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கும். இந்த படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பராக நடந்தது. இதுல செல்வராகவன், சூர்யா, சிவகுமார், கார்த்தி இன்னும் பல பேர் கலந்துகிட்டாங்க. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் சார்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யாக்கு டபுள் தமாக்காவா தானா சேர்ந்து கூட்டம் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. இத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு பிராமின் கேர்ள் கேரக்டர்ல நான் நடிக்கிறேன். ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்துல என்னோட கேரக்டருக்கு பேரே கிடையாது. விக்னேஷ் சிவன் சொன்ன ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா சூர்யா ரொம்பவே அமைதியா இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து சூர்யானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சூர்யா கூட சேர்ந்து இப்போ நம்ம ஒரு படத்துல நடிக்கிறோம் அப்படின்றத என்னால நம்பவே முடியல. கீர்த்தியோட அம்மா பாத்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா சிவகுமார் கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கும் போது நான் சிவகுமாரோட பையன் கூட கண்டிப்பா கதாநாயகியா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அந்த ஆசை இப்ப நிறைவேறி இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. செந்தில் சாரோட நடிச்சது இன்னும் சூப்பராக இருந்தது. அவரு ஒரு டெட்டி பேர் மாதிரிங்க, ரொம்ப கியூட்டான ஒரு பர்சன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணனும் என்னோட அம்மாவும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை கீர்த்தி சுரேஷ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ணனை பத்தி சொல்லியாச்சு, அப்ப தம்பியை பத்தி சொல்லலன்னா எப்படி சொல்லுங்க. கார்த்தி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்ததா பாண்டியராஜோட ஒரு புது படம் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல கார்த்திக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர், எஸ் மேயாதமான் கேர்ள் தாமா, ஸோ அவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க. கூடவே நம்ம வனமகன் கேர்ள் சாயிஷாவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சிருக்கு. ஆக்ட்ரஸ் விஜய் சந்திரசேகரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா அவங்க ட்விட்டர்ல ஒரு போட்டோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா விஜய், பொன்வண்ணன், பானுப்ரியா, மாளவிகா, இளவரசு இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் இப்படி பிஸியா பல படங்கள்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சூர்யா நடிக்கிற தானா சேர்ந்த கூட்டம், இன்னொரு பக்கம் செல்வராகவனுடைய படம், இந்த ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படத்து மேல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.